சாலமோனுடைய மஞ்சம். இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். இராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. எருசலேமின் குமாரத்திகள் மணவாட்டியை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அன்பான வார்த்தைகளினால் அவளை புகழ்ந்து பேசுகிறார்கள். மணவாட்டியோ அவர்களுடைய புகழ்ச்சியான வார்த்தைகளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளாமல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாள். தன்னுடைய மணவாளரை மேன்மைப்படுத்துகிறாள். மணவாளருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறாள். எருசலேமின் குமாரத்திகள் தன்னை பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் தன்னுடைய ஆத்தும நேசரை பார்ப்பதற்கு வழி நடத்துகிறாள். ஆத்தும நேசரின் மகிமையை பற்றி சொல்லுவதற்கு சாலமோனின் பெயர் இங்கு 3 வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் சாலமோனை விட பெரியவர். இந்த வாக்கியங்களில் சாலமோன் என்னும் பெயர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர். கிறிஸ்துவானவரோ சர்வ ஞானம் உள்ளவர். சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டினார். கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர். மணவாட்டி சாலமோனை புகழ்ந்து பேசுகிறாள். சாலமோனுடைய மஞ்சம், அவருடைய சௌரியவான்கள், சாலமோனுடைய ரதம் ஆகியவற்றை பார்த்து மணவாட்டி ஆச்சரியப்படுகிறாள். சாலமோனுடைய மஞ்சம் பாதுகாப்பாய் இருக்கிறது. இதோ சாலமோனுடைய மஞ்சம் என்று அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள். அது மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய திரைச்சீலைகள் அவருடைய மஞ்சத்தை சுற்றிலும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொங்கு திரைகளும் திரைச்சீலைகளும் மிகவும் நேர்த்தியாய் உள்ளது. கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆனாலும் கிறிஸ்துவின் மஞ்சம் சாலமோனுடைய மஞ்சத்தை விட மேன்மையானது. கிறிஸ்துவின் சபையே அவருடைய மஞ்சம். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையின் நடுவில் வாசமாயிருக்கிறார். விசுவாசிகளுடைய இருதயமே அவருடைய மஞ்சம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். மணவாட்டி சாலமோனுடைய மஞ்சத்தை ஆச்சரியமாக பார்த்து வர்ணிப்பது போல அதை சுற்றி நிற்கிற சௌரியவான்களையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறாள். சாலமோனுடைய மஞ்சத்தை சுற்றிலும் இஸ்ரவேலின் 60 சௌரியவான்கள் பாதுகாப்புக்காக நிற்கிறார்கள். கிறிஸ்துவில் இளைப்பாறுதல் பெற்றிருக்கிறவர்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருப்பார்கள். நமக்கு வெளியில் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் சமூகத்தில் வரும்போது நமக்கு மெய்யான பாதுகாப்பு உண்டு. சாலமோனுடைய மஞ்சத்தை சுற்றிலும் நிற்கிற சௌரியவான்கள் எல்லோரும் பட்டயம் பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு பழகினவர்கள். பட்டயத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் மஞ்சத்தை பாதுகாப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். சௌரியவான்களின் பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. அவர்களுடைய கைகள் பட்டயத்தின் மீது இருக்கிறது. எச்சரிப்பின் சத்தம் கேட்டவுடன் சௌரியவான்கள் பட்டயத்தை உருவுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இரவில் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வேண்டுமானாலும் வரலாம். ஆனாலும் மணவாட்டியை இரவின் பயங்கரங்கள் எதுவும் அணுகக்கூடாது என்று மணவாளன் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார். இவர்களுடைய பாதுகாப்பில் மணவாட்டி திருப்தியோடு இருக்கிறாள். விசுவாசிகளுக்கு அநேக ஆபத்துக்கள் வரலாம். தீங்குகள் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் நம்மை சேதம் பண்ணாதவாறு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு அநேக சத்துருக்கள் இருப்பார்கள். ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு இரவு வேளையைப் போல மப்பும் மந்தாரமும் மேகமும் சூழ்ந்திருப்பது போல இருக்கும். எதுவுமே தெளிவாக இருக்காது. இப்படிப்பட்ட காலத்தில் கூட நம்முடைய மனவாளராகிய கிறிஸ்துவானவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்துவை அவருடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய விசேஷித்த பாதுகாப்புகளினால் பாதுகாத்து கொண்டார். ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள். கிறிஸ்து பாதுகாப்பாய் இருப்பது போல அவருடைய சபையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்களை விட சபைக்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருப்போரின் எண்ணிக்கை அதிகம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே அவருடைய விசுவாசிகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. தேவனுடைய சமாதானம் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது. ஆளுகை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஜனங்களை நீதியாகவும் நியாயமாகவும் ஆளுகை செய்கிறார்கள்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியிடமிருந்து ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சத்துருவோடு யுத்தம் பண்ண வேண்டும். சாலமோனுடைய மஞ்சம் என்னும் வாக்கியத்தில் மஞ்சம் என்பது அவருடைய இரதத்தை குறிக்கும். சாலமோன் தன்னுடைய இரதத்தில் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்.